இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக் முப்பத்தி நான்கு ஆண்டு கால சிறந்த டைனமிக் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வுக்கு வணக்கம் திசைகளின் ஐந்து மணி செய்திகள் நீச்சல் குளத்தில் நண்பருக்கு மரணம் விளைவித்ததாக ஐவர் மீது குற்றச்சாட்டு கடந்த வாரம் ஹோட்டல் நீச்சல் குளத்தில் உடல் ஊனமுற்ற தனது நண்பருக்கு மரணம் விளைவித்ததாக மூன்று பெண்கள் உட்பட ஐவர் பாட்டிக்ஸன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர் சாட்டப்பட்டனர் முப்பத்தி ஆறு வயது டி மகாராஜ் முப்பத்தி நான்கு வயது சண்முக சேர்வை நாற்பத்தி இரண்டு வயது ஃபைசாத்துன் பிருஸ் அரிபின் முப்பத்தி ஒன்று வயது பிரவீனா மற்றும் முப்பத்தி நான்கு வயது சுவிப்ரா ஆகிய ஐவர் மேஜிஸ்ட்ரேட் உத்மான் அப்துல் கானி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது கடந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி அதிகாலை இரண்டு மணியளவில் பொட்டிக்சன் பத்துத்திகாவில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் நீச்சல் குளத்தில் இந்த ஐவரும் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது தங்களது நண்பரான முப்பத்தி எட்டு வயது உடல் ஊனமுற்றவரின் மரணத்திற்கு இந்த ஐவரின் கவனக்குறைவும் அலட்சிய போக்கும் காரணமாகும் என்று குற்றச்சாட்டில் கூறப்பட்டது ஸ்லாங்கூர் சுபாங்ஜயாவைச் சேர்ந்த இந்த ஐவரும் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் இரண்டு ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் முன்னூற்று நான்கு ஏ பிரிவின் கீழ் குற்றம் எனினும் இந்த ஐவரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இந்த ஐவரையும் தலா ஒரு நபர் உத்தரவாதத்துடன் எட்டாயிரம் வெள்ளி ஜாமீனில் விடுவிக்க மேஜிஸ்ட்ரேட் உத்மான் அப்துல் கனி அனுமதி அளித்தார் தனது நண்பரின் பிறந்த நாளை ஒரு ஹோட்டலில் கொண்டாடுவதற்காக உடல் ஊனமுற்றவர் உட்பட அறுவர் சுபாங் ஜெயாவிலிருந்து கடந்த ஜூலை பதினோராம் தேதி பாட்டிக்சனுக்கு சென்று மூன்று நாள் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது இரவு பத்து மணிக்கு மேல் ஹோட்டலில் உள்ள நீச்சல் குளத்தில் குளிப்பதற்கு அனுமதியில்லை என்று நன்கு தெரிந்தும் உடல் ஊனமுற்றவருடன் இந்த ஐவரும் அந்த ஹோட்டல் நிர்வாகத்தின் உத்தரவையும் மீறி பிறந்த நாள் கொண்டாடுவதாக கூறி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு அந்த நீச்சல் குளத்தில் குதித்து விளையாடியிருக்கின்றனர் அந்த அதிகாலை வேளையில் நீச்சல் குளத்தில் உல்லாசமாக குளித்துக் கொண்டு இருந்தபோது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அந்த குளத்தில் உடல் ஊனமுற்ற தங்கள் நண்பர் காணாததை இந்த ஐவரும் உணர்ந்துள்ளனர் பார்த்ததில் அவர் நீரில் மூழ்கியது தெரியவந்தது இந்த சம்பவத்தில் ஐவர் போதைப் பொருள் உட்கொண்டது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது மனிதவள அமைச்சின் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான எச் டி கார்பில் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் அந்த நிறுவனத்தை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான ஆர் எம் விசாரணை வரும் வேளையில் அதன் தலைமை செயல்முறை அதிகாரி ஷஹூல் அமித் பி ஆர் எம் விசாரணைக்கு வழிவிடும் வகையில் தன்னார்வ விடுப்பில் செல்வதாக அறிவித்துள்ளார் ஆனால் அது தன்னார்வ விடுப்பு என்று ஷஹுல் அமீட் அறிவித்துக் கொண்ட போதிலும் அது உண்மையிலேயே ஒருவர் தனது வழக்கமான பணியிலிருந்து ஒதுங்கி இருப்பதற்கு உத்தரவிடப்பட்டுள்ள விடுப்பாகும் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது தனது சேவையை முடித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்னதாக அவர் இடைக்காலமாக விடுப்பில் செல்வதற்கு உத்தரவிடப்படும் அந்த விடுப்பில்தான் ஷாகுல் அமித் சென்றுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது ஷஹுல் அமித் கார்டன் லீவ் விடுப்பில் சென்று இருப்பதை மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் உறுதிப்படுத்தியுள்ளார் ஆடம்பர நிகழ்வுகள் ஒருபுறம் வெளிநாட்டு பயணங்கள் மறுபுறம் என்ற நிலையில் ஆபத்து நிறைந்த முதலீடுகள் மற்றும் முறைகேடுகளில் எச்ஆர்டி கார்ப் சிக்கியிருப்பதாக பிஏசி எனப்படும் பொது கணக்கு கடந்த ஜூலை நான்காம் தேதி அம்பலப்படுத்தியது முதலாளிமார்கள் செலுத்தும் லெவி பணத்தின் மூலம் கோடிக்கணக்கான வெள்ளி பணம் புரளும் ஓர் அமைப்பான எச்ஆர்டி கார்ப்பில் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் அந்த நிறுவனத்தை எஸ்பிஆர்எம் விசாரணை செய்ய வேண்டும் என்று ஒரு பரிந்துரையும் பிஏசி முன்வைத்தது இதற்கு முக்கிய காரணம் எச்ஆர்டி கார்ப் தலைமை செயல்முறை அதிகாரி என்ற முறையில் ஷஹுல் அமித் அந்த நிறுவனத்தின் இயக்குநர் வாரியத்திலும் முதலீட்டு வாரியத்திலும் ஓர் உறுப்பினராக இருந்துள்ளார் இதன் தொடர்பில் எஸ்பிஆர் எம் விசாரணை முடியும் வரையில் டி தலைமை தலைமையேற்றுள்ள ஷஹுல் அமித் இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் அல்லது அவர் உடனடியாக அப்பொறுப்பிலிருந்து தூக்கப்பட வேண்டும் என்று கடந்த ஜூலை ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தில் எம் பி ஹசன் அப்துல் காரீம் மனிதவள அமைச்சர் ஸ்தீவன் சிமை கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து எச்ஆர்டி கார்ப் முறைகேட்டில் அமைச்சு யாரையும் தற்காக்காது என்பதையும் அமைச்சர் ஸ்தீவன் சிம் உத்தரவாதம் அளித்துள்ள நிலையில் ஷாகுல் அமித் திடீரென்று விடுப்பில் சென்றுள்ளார் மலேசியாவின் பதினேழாவது மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் அரியணை விழா நாளை சனிக்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு அவ்விழாவில் கலந்து கொள்வதற்காக புருனாய் சுல்தான் சுல்தான் அசானால் போல்கியா கொலலும்பூர் வந்து சேர்ந்துள்ளார் புருனாய் சுல்தானின் சொந்த விமானமான ராயல் புருனாய் போயிங் எண்பத்தி ஏழு கோடி எட்டு விமானம் முற்பகல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணியளவில் சுபாங்கில் உள்ள அரச மலேசிய ஆகாயப்படை படை தளத்தில் தரையிறங்கியது ப்ரூனாய் சுல்தானை அரச பேராளர்கள் வரவேற்றனர் உடன் வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரி முகமது ஹசன் காணப்பட்டார் பரிசான் நேஷனலின் இரண்டாவது மிகப்பெரிய உறுப்பு கட்சியாக விளங்கும் மசீசா அந்த கூட்டணியிலிருந்து விலகப்போவதாக முன்னணி தலைவரை மேற்கோள்காட்டி வெளிவந்துள்ள செய்தியை அதன் பொதுச் செயலாளர் சாங் சின் உன் மறுத்துள்ளார் அந்த செய்தியில் உண்மையில்லை என்று அவர் விளக்கினார் மாசிசாவின் உயர்மட்ட தலைவர்களுக்கு கட்சியின் அடிமட்ட உறுப்பினர்கள் கொடுத்து வரும் அழுத்தம் காரணமாக அக்கட்சி பரிஸ்தான் நேஷனலில் இருந்து விலகப் போவதாக கூறப்படுவதில் உண்மையில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினாா் நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னதாகவே கூட்டணி இணைப்பில் வேரூன்றிவிட்ட மாசிசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் பரிசான் நேஷனல் அமைக்கப்பட்ட போது அந்தக் கூட்டணியை நிறுவிய முக்கிய கட்சிகளில் மாசிசாவும் ஒன்றாகும் எனவே பரிசான் நேஷனலிலிருந்து மாசிசா வெளியேறுவது என்பது எளிதில் எடுக்கக்கூடிய முடிவு அல்ல என்று சங் சின் உன் விளக்கினார் நாட்டில் கடுமையாகி வரும் இணைய பகடிவதை சம்பவங்களை கையாளுவதற்கு சிறப்பு நடவடிக்கை குழு ஒன்றை அமைப்பதற்கு இன்று கூடிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபஜில் தெரிவித்தார் இந்த உத்தேச சிறப்பு குழுவில் தொடர்புத்துறை அமைச்சு உள்துறை அமைச்சு இலக்கவியல் அமைச்சு பிரதமர் துறையின் சட்டத்துறை அமைச்சு ஆகியவை இடம்பெற்று இருக்கும் என்று அரசாங்க பேச்சாளரான பமி ஃபட்ஸில் குறிப்பிட்டார் இந்த சிறப்பு குழு தனது பங்களிப்பை நிறைவாக வழங்குவதற்கு இக்குழுவில் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் போலீஸ் துறை மற்றும் சட்டத்துறை ஆகியவையும் இடம்பெற்று இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் தனது நண்பரை கொலை செய்து எரியூட்டியதாக மூன்று ஆடவர்கள் காஜாங் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர் நாற்பத்தி நான்கு வயது சுல்கர்னாயின் முகமது அரிஃபின் முப்பது வயது முகமது இக்பால் ஜைனால் மற்றும் இருபத்தி எட்டு வயது ஷேட் பிக்ரி பராக்பா ஷேட் முகமது பக்ரி ஆகியோரே குற்றம் சாட்டப்பட்ட மூன்று நபர்கள் ஆவர் இந்த மூவரும் கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூன்று மணியளவில் ஸ்லாங் ஜலன் உலங்காட்டில் உள்ள ஒரு வீட்டில் இருபத்தி எட்டு வயதுடைய மொமத் அஃபிக் ஹம்டான் என்பவரை கொலை செய்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் நாற்பது ஆண்டு சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் முன்னூற்று இரண்டு பிரிவின் கீழ் மூவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர் கொலை செய்யப்பட்ட ஆடவரின் உடல் எரியூட்டப்பட்ட நிலையில் செமினி நீர்த்தேக்கம் அருகில் உள்ள ஒரு புதரில் கண்டுபிடிக்கப்பட்டது ஜோஹர் பசிர்குடஙஙஙஙஙஙஙஙஙங் தமன்கொத்தா ஜலன் பதினேழில் போலீஸ்காரரை தள்ளி ஓர் போலீஸ் அதிகாரியை காயப்படுத்தியதாக கூறப்படும் மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர் அந்த மூவரும் இன்று ஜோஹர் பரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு விசாரணைக்கு ஏதுவாக அவர்களே ஏழு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளனா் இருபத்தி நான்குக்கும் நாற்பத்தி ஐந்துக்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த மூவரும் மிக ஆபத்தான முறையில் காரை செலுத்தி போலீஸ் காரை மோதி தள்ளும் அளவிற்கு செயல்பட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே போலீசார் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு துப்பாக்கி வேட்டை கிளப்பியதுடன் அந்த மூவரையும் வளைத்து பிடித்தனர் பிடிப்பட்ட அந்த மூவரும் குறைந்தது பத்து குற்ற செயல்களில் ஈடுபட்டு இருப்பது தெரியவந்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்